கனியிட ஏறிய சுளையும், முற்றல் கடையிட ஏறிய சாரும், பனிமலர் ஊறிய தேனும், காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் தமிழை என்றும் எண்ணுயிர் என்பேன் கண்டீர். தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. அருமையா, அருமையா நடுவர்களே, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிறப்பான தலைப்பு. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த ஒரு நடுவரும் கொடுக்க முடியாத ஒரு தலைப்பு, சுவையான தலைப்பு, சூடான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சேதிக்கு ராமன் செத்த பண்ண கதையா நோட்டீஸ்லயே அடிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா பின்னாடி சந்தோஷமா? இதான் நீ கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷம், திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம். ஆமா, இப்ப நீங்க எந்த பக்கம் பேச வந்திருக்கீங்க? நாம பக்கம் தான். ஏன் தெரியுமா? பெண்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்களோ அங்க நியாயம், நீதி, தர்மம் இருக்கும். தெரியுமா தெரியாதா? இந்த பொம்னாட்டி விட்ட வாய கொடுத்தா மாட்டிக்கிட்டு பெரிய வம்பா போடும்னே. இப்ப என்ன சொன்னப்ப நீங்க லூசுன்ற விஷயம்? நான் லூசுங்கிற விஷயம் இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கா தெரியுமா தெரியாதா? தெரியும்னு சொன்னாலும் பிரச்சனை, தெரியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனையா? ஆக லூசுன்னு முடிவாகி போச்சு. சரி ரைட், ஓகே, விட்டுதல்ல. அடுத்தது சரி, பரவாயில்ல. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சரி ரைட், கேக்கலாம்ல. ஒரு வீட்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தான். ஒருத்தன் பேரு நாலுசு, இன்னொருத்தன் பேரு நீலுசு. எப்படி எப்படி? நாலுசு நீலுசு? ஆமா, ரெண்டு பேர். இப்போ நீலுசு கடைக்கு போயிட்டான். வீட்டுக்கு யாரு? நாலுசு. ஏ போச்சுடா, ஏ நீ வம்பு இருக்குதியா? மானம் கெட்ட புலப்பியா? அப்படிதான் இருக்கு உங்க கதை. இந்த கதை ரெண்டு நீ இடையே உட்காருங்க. இல்ல நீ மனுஷனா? நீ நவுந்து உட்காரியா? நடுவர் வேலை ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக திருவிழா நடத்துறோம்? மாரியம்மனுக்கு திருவிழா நடத்துறோம். ஆமா இல்லையா? அத பாருங்க, ராசிபுரன் மாரியம்மன் மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு திருவிழா நடத்துறோம். ஆமா, வந்து இப்ப மாரியம்மன் பாருங்க, அதுக்கு கூட பொம்பளை சாமிக்கு தான் திருவிழா கொண்டாடுறாங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, வந்தவனே மாரியம்மனை வணங்கணும்ல, அதான மரபு. ஆமா, அம்மனை வணங்கிட்டு நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம்ல. ஓகே, போயிடலாம்ல. வரமளித்த உலகமெல்லாம் ஒரு பாட்டு பாடி போயிடலாம். வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளி, கரங்குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமா.
பதில் சொன்னீங்களே. ஆமா, இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில் தான் சொல்லணும். ஆமா, கேக்கலாமா? கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒருத்தர் தான் ஆச்சு. ரொம்ப வழியாதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டு இல்ல, சத்தியமா ஒருத்தர் தான் ஆச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஒண்ண கட்டினா உங்ககிட்ட சண்டை போடும். ஆமா, ரெண்டு கட்டி பாருங்க, அது ரெண்டு சண்டை போடும். நீங்க பிரியா? நாம பிரியா இல்ல. அவ்வளவுதான், ரைட் ரூட்ட குடுத்துர்க்க. ரைட், அடுத்து டபுள் அடிச்சு விட்டுருவோம். வேணா, கல்யாணம் பேனா மருமகன் சம்பாதிச்சாச்சு, உட்காருங்க அப்படியே. சார் ரைட், ஓகே. கல்யாணம் அடிச்சுல உங்களுக்கு? கல்யாணம் ஆயிச்சு. உங்க மனைவி கல்யாணம் ஆயிச்சா? என்னன்ன கேள்வி இது? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் மொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆமா. உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. எப்ப ஆச்சு? எனக்கு ஆனப்பா அவளுக்கு ஆச்சு. உங்களுக்கு எந்த தேதியில ஆச்சு? அவளுக்கு ஆன தேதியில எனக்கு ஆச்சு. உங்களுக்கு எந்த தேதியை மட்டும் சொல்லுங்க. 19 தேதி ஆச்சு. கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் முதல்ல எக்ஸ்ட்ரா சொல்லுங்க. சரி ரைட், 19 தேதி ஆச்சு. உங்க மனைவிக்கு எந்த தேதியில கல்யாணம்? அவளுக்கும் 19 தேதி. ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல கல்யாணம்? ஒரே நாள்ல. ஒரே தேதியில? ஒரே தேதியில. ஒரே மண்டபத்திலயா? ஒரே மண்டபத்துல. நிஜமா? ஒரே கவுத்துல, ஒரே ஐயரை வச்சு. இருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மனைவியா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவியா? கல்யாணத்துக்கு பின்னாடி தான் மனைவி. அப்புறம் உங்களுக்கு உங்க மனைவிக்குன்னு சொன்னவனே நீங்க எப்படி சொன்னீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் மனைவி. நீ பொம்னாட்டி வீட்டுலாம் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம மானம் கெட்டு போகணும். சரி ரைட், நீ என்ன சொல்ல? நடுவரே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு. ரெண்டு பிள்ளைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு? உங்க மனைவிக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்க மனைவிக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. எத்தனை? ரெண்டு. ரெண்டு. யாங்க நீங்க வேற? ரெண்டு மட்டும் சொல்லுங்க. அத ஒரு தடவை சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு. உங்க மனைவிக்கு? ரெண்டு. மொத்தம்? நான் ரெண்டு. ஏ வம்பம் ஒண்ணு போடுறியா நீ? வாய வச்சிட்டு ஏ நவுந்து உட்காரியா நீ? உன் பேச்ச கேட்டா நியாயம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு. உங்க மனைவிக்கு? ரெண்டு. மொத்தம்? ரெண்டு. நான் சொல்றேன், இந்த ஊர்ல இவங்க எல்லாருமே சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் சொல்றேன், உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, உங்க மனைவிக்கு மூணு பிள்ளைங்க. சத்தியமா சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடுவ போல் இருக்கு. சத்தியமா ரெண்டு தான்ப்பா? சத்தியமா சொல்றேன், மூணு பிள்ளைங்க உங்க மனைவி. இல்ல ரெண்டு தான். நடுவரவளே தப்பா நினைக்காதீங்க, அவசரப்படாதீங்க. நடுவரவளே, உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்கனா உங்க பசங்க ரெண்டு பிள்ளைங்க, உங்க மனைவிக்கு மூணு பிள்ளைங்கனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு மனைவியிலே மடியில முதலில் தவழக்கூடிய குழந்தை கணவன் உங்களை சேர்த்து தான் மூணு பிள்ளைங்கன்னு சொன்னேன். ஏய், என்னையும் குழந்தையாக்கி விட்டையா? பெரிய குட்டியா? நடுவரவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மனைவியும் தாலி கட்டு வரும்பொழுது தன்னுடைய முதல் குழந்தைய கணவனை ஏத்துக்க கூடிய பக்குவம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு முன் திருமணம் ஆனதுக்கு பின்பு தானே எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு நாங்க நிரூபிக்கிறோம். ஆமா இல்லையா? ஆமா. நீங்க போய் எப்படி தப்பா சொல்ல முடியும்? எப்படியா தப்பா சொல்ல? கருத்தை போய் அழகா, அதாவது எப்படி கொடுத்துருங்க தெரியுமா பாட்டுல ஒண்ணு, கணவனுக்கு முதல் குழந்தையாக ஏத்துக் கொடுத்த கணவன் தான் அழகா ஒரு செய்தி ஒரு பாட்டுல கொடுத்துருப்போம் பாருங்க, பழைய பாடல்ல. திங்கள் ஒளி திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல் உங்களை தான் நாடுகின்றான் என்னிடம் ஆசை இல்லை. திங்கள் ஒளி திங்களை போல் உங்கள் பிள்ளை உங்களை போல் உங்களை தான் நாடுகின்றான் என்னிடம் ஆசை இல்லை. நீ பெற்ற பாடு சொல்லிட்டேன். புடிக்கல? ஆமா. 60வது ஊர்ல இருந்து ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. ஆஹா, அவர்தான்
நான் செலக்ட் பண்ணேன். ஏன் தெரியுமா? 59 ஊர்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாருக்கும் டீ கொடுத்தா பச்சை கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டாங்க. 60 தான் வந்தாருல எங்க வீட்டுக்காரர். ஆமா. அவருக்கு நான் டீ கொடுத்தா பச்சை கொடுத்தேன். சாப்பிட்டு டீ குடிச்ச டம்ளரையும் பச்சை சாப்பிட்ட தட்டையும் கழுவி காய் வச்சு கவுத்துட்டு போனாரு. அன்னைக்கு முடிவு பண்ண இவர்தான் நம்ம புருஷன். நல்ல ஆளதான் செலக்ட் பண்ணிருக்கியா? எப்படி நான் செலக்ட் பண்ணிருக்கேன்? வெரி குட் வெரி குட். அன்னைக்கு கழுவ ஆரம்பிச்சவர்தான். இன்னும் கழுவிட்டு இருக்காரு. நான் ஊர் ஊரா பட்டி பண்ற வந்துட்டு அப்புறம் வீட்ல பாத்திரம் பண்ண. ஆமா, அப்புறம் வேற வழி வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, அப்படி முடிவு பண்ண பாருங்க. ஆனாலும் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அது கல்யாணம் முடிச்சுட்டே. ஆமா, கல்யாணம் முடிச்ச முதல் நாளே எங்க வீட்டுக்காரர் என் கையை பிடிச்சு, கவிதா என் வாழ்க்கையை உன் கையில தான் இருக்குனாரு. ஆமாங்க, என் வாழ்க்கையை உன் கையில தான் இருக்குனாரு. அடுத்த நிமிஷம் பாக்குற 10 போன வழியில ஆட்டை போட்டு போயிட்டு இருக்கேன். அடே, ஆமா, கையன்னு கைய புடிச்ச உடனே வளையல் போச்சு. ஆட்டை போட்டு ஓடிட்டாரு. என்ன பண்ணுவேன்? அவரை சமாதானப்படுத்தி பெண்கள் என்ன பண்றது? கல்லானானு கலவேன். ஆமா, புள்ளானானு புருஷன். ஆமா, வீரானானு பிராணனாத, கோட்டானானு கொண்டவன், விஸ்கியானாலும் வீட்டுக்காரன். பொம்னாட்டி பேசுற பேச்ச பாத்தியான்னு? ஆமாங்க, வீரானாலும் பிரமனாத, கோட்டானாலும் கொண்டவன், கட்டிங்கானாலும் கட்டினவன். இப்படிலாம் பேசினா குடும்பம் விளங்குமான்னு? இல்லண்ணே, உடனே நான் கூப்பிட்டேன். சமாதானப்படுத்தி எப்படி கூட்டம் தெரியுமா? பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் வெளியில அப்படியே வீரமா வெளியில அப்படி போவாங்க. ஆமா, வீட்டுக்குள்ள போனா பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு கால்ல வந்து கும்பிடுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நிறைய பேர் நான் எனக்கெல்லாம் செம கோவம் வரும். கோவம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்க, தொட்டப்ப கட்டி எடுத்துக்கிட்டு வேட்டிய மட்டிச்சு கட்டிக்கிட்டு வேகாது வேகமா போய் ஊட்ட கம்ப்ளீட்டா பெருக்கிட்டு செவனின்னு வந்து படுத்துக்குவேன். வேற வழி இல்லை. ஒண்ணுமே என்ன இல்ல அவரே அவசரப்படல. உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஏ சார், அடுத்தது இருங்க சார். சொல் சொல் சொல். லேசா நாங்க படுத்தா பண்ணு.
பார்த்திருந்தியா? அவர் இங்க வந்தாரா? வந்தாரா? பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். அப்புறம் அப்புறம் கம்பெனியா சிந்தாத சொல்லு. இந்த நேரத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, கொன்னி அப்படுவார். கமான் பக்கத்துல வந்து இருங்க, அலையிறீங்க. பக்கத்துல வந்து வந்து நாங்க பத்து வரைக்கும் வந்து ஐயோ லேசா கையை கொண்டு சொல்லு வடிது. ஆமா, கைய கொண்டு வந்து என்ன கேக்காதயா, உங்க அம்மா கிட்ட போய் கேளியான்னு சொன்ன பாருங்க. ஆஹா, நீ ரூட்ட அங்க விட்டுட்டயா? ஆமா, என்னால புருஷன் இல்ல, புருஷன் விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. எப்படி கொடுக்க? அந்த நேரத்துல வந்துட்டாரு. ஆமா, அவருக்கு ஒரு சமாதானம் பண்றதுக்கு ஒரு பாட்டு போட்டு பாருங்க. என்ன பாட்டு? என் புருஷனுக்காக. ஆஹா, அத்த ஜாம நேரத்திலே யாரும் இல்லா கூடத்திலே, அத்த ஜாம நேரத்திலே யாரும் இல்லா கூடத்திலே, துணிக்கு நீயும் கிட்டமாயே நீ, துணிக்கு நின்னா ஒண்ணு தாயே நீ, வேணவேணா கிட்ட வரவேணா, வேணவேணா கிட்ட வரவேணா, சோ வந்து தடுக்க மிச்சோ பாட்டு. குடும்பத்தை ஒத்துமை பண்ணணும்னா இப்படி கொடுத்து தான் ஆவணும். ஆனா நான் கேக்குறேன், இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து திருமணத்துக்கு முன்பு தான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்களே, நான் எல்லாரும் தான் பாத்து கேக்குறேன். சரி, நான் கேக்குறேன், உங்களுக்கு தான் திரும்ப பொம்பளையே வேணாம், ஆமா, கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா, பண்ணிட்டீங்களே. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை கட்டிட்டீங்க. ஆமா, நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆமா, கஷ்டம் தெரியுதுல்ல. ஆமா, இந்த பொதைக்குள்ள எதுக்கு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க? இந்த வீட்ல பொண்ணு நீங்க தான் கஷ்டப்பட்டீங்களே, அந்த கஷ்டத்தை மகனுக்கு கொடுக்குறீங்க? நான் கேக்குறேன், உங்களுக்கெல்லாம் மானம் சூடு சொரல் இருந்தா தொடப்புக்கு சொல்ல தூக்கு மாட்டிச்சாவியா? உங்களுக்கு கல்யாணம் வேணாம். நான் கேக்குறேன், கல்யாணம் வேணாம்னு முடிவு பண்ணீங்களே, ஏன் எங்க சாதகத்தை தூக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, ஏன் அலையறீங்க? நான் ஏன் அலையற கஷ்டம்னு தெரியுது, ஏன் அலையறீங்கன்றேன். பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், போ காவியை கட்டிட்டு குத்தாலத்துல போய் என்ன பொண்ணே வேணாம்னு சாமியார போய் உட்கார வேண்டியதானே, உட்கார வேண்டியதானே, உட்கார்ந்திருக்கலாம், குரங்கு ரொம்ப அதிகமா? சரி பரவாயில்ல, ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு போய் ராஜபாளையத்துல உட்கார வேண்டியதானே, உட்கார வேண்டியதானே, பெரிய தவம் நீங்க செஞ்சிருக்கணும். போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு முதல் மனைவி போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை பாத்துட்டு இங்க பாரு, இங்க வா
இதுதான் உங்க அக்கா, தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ஆமா சொல்றீங்களே. ஆமா உடனே அந்த இதெல்லாம் உங்க அக்கா நகை, இந்த நகை எல்லாம் உனக்குதான், இனிமே இதுதான் உனக்குதான், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க. ஆமா உங்க அக்கா புடவை, பட்டு புடவை, இந்த புடவை எல்லாம் இனிமே உனக்குதான் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா இந்த பிள்ளைய பாத்துட்டு, இது உங்க அக்கா பெத்த புள்ள, ஏன் புள்ள, இது இனிமே ஓம் புள்ள பாத்துக்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை நல்லா யோசிச்சுக்கீங்க, ஒருவேளை புருஷன் செத்து விட்டா, அந்த பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணி உங்களை கூட்டு போய் அந்த புது மோத புருஷன் போட்டோவை பார்த்து, இதுதான் உங்க அண்ணன், தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, இதுதான் உங்க அண்ணன் போட்ட நொன்றாயிரு, இது உண்மை உனக்கு தான் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு, இதுதான் உங்க அண்ணன் பெத்த புள்ள, ரெண்டு புள்ள, இனிமே உன் புள்ளதான் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நான் கேட்கறேன், குடும்ப விளங்குமா? விளங்குமா இல்ல? நான் விளங்குமான்னு கேக்குறேன். உங்க பேச்ச கேட்டா குடும்பம் விளங்குமான்னு? நாம ஆம்பளை ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்றோம்? ஜனாதிபதி அவர் சபை ஊர்வலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டு தான் அவர் சபை ஊர்வலமே நடந்தது. அப்படிப்பட்ட பதவி நம் இந்தியாவில் பிரதமர் பதவி. மனைவிங்கிறவர் யாரு? குடும்பத்தினுடைய குத்து விளக்கு. இந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய தெய்வம் நீங்க. இந்த குடும்பத்தை கண் கண்ட கணவனே தெய்வம். அப்படி என்று அந்த குடும்பத்தினுடைய அத்தனை பொறுப்புகளையும் நீங்க வகிக்கிறீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க அடுத்தது என்ன பண்ணணும்? உடனடியா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா இல்லையா? எதுக்கு? எதுக்குங்கிற அந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தி ஆகணும். குடும்ப வாழ்க்கை என்பது வேற, புற வாழ்க்கை என்பது வேற, அக வாழ்க்கை என்பது வேற, தெரியுமா? அதுல வந்து அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் சேர்ந்து பேசக்கூடாது, தெரியுமா? அக வாழ்க்கை என்பது வேற, புற வாழ்க்கை என்பது வேற. அந்த அத கொண்டா நீங்க வைக்க கூடாது. நடுவர்களே ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்க பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். உங்க நீங்க வந்து பொண்டாட்டி இல்லாம வாழ முடியாதுன்றத ஒத்துக்குங்க. ஆனா நாங்க புருஷன் இல்லாம, புருஷன் இறந்துட்டா கூட கடைசி வரைக்கும் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது எங்க பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் கரை சேர்த்துக்கிறது எங்களுடைய பெண்களுடைய கடவுள் மட்டும் தானே? எங்களை போய் நீங்க எங்களை நம்பி நீங்க ஏதோ நோய் நொடி வாய்ப்பட்டு இறந்து போயிருங்க. உங்க பிள்ளைங்களை நாங்க தனியா விட்டுறோமா? வேற கல்யாணம் பண்ணிக்கிறோமா? எங்களை மானத்தை விற்க மாட்டோம். ஆனா எங்களுடைய நேர்மையான தொழில பத்து பாத்திரம் தேய்ச்சாத எத்தனை பெண்கள் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க பிள்ளைங்களை? எத்தனை பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் அப்பா இல்லாத பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. நீங்களை போய் எங்களை தப்பா பேசக்கூடாது, பேசக்கூடாது. கவுன்சிலரும் குடும்பம் வாழ்க்கையும் ஒண்ண தப்பு பேசுறீங்க. எவ்வளவு சொன்னாலும் நானும் எங்க அத்தை மவளும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே லவ் பண்ணோம். அப்படியே லவ் பண்ணும் போது அவ என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க, அந்த காதல் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, அத்தனையும் மறந்து விட்டேன். அடியே உன்னை பார்த்ததுமே அடி அஞ்சுகமே, உன்னை கொஞ்சனுமே நாம் இல்ல. சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை. அத்தமக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, மட்டும்
வேற எதுல வரும்? அப்படி இருக்கணுங்க. அப்படி சந்தோஷம்னா அப்படி இருக்கணும். ஆனா நடுவர் அவர்களே, நான் கல்யாணத்துக்கு படி எது வந்தாலும் சூடா தான் சாப்பிடுவேன். ஆஹா, இட்லி சூடா தான் சாப்பிடுவேன். வெரி குட். ஆமாங்க, காபி சூடா தான் சாப்பிடுவேன், டீயும் சூடா தான் சாப்பிடுவேன். வெரி குட். அப்ப நல்லா இருக்கு. சூடா சாப்பிடுவேன். ஏன் தெரியுது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதையுமே நான் சூடா சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஏன்னா என் மாமா நெஞ்சுக்குள்ள இருக்க அவர் சுட்டுடுதான். அடே அப்பா, மாமன் நெஞ்சில் இருக்காருன்னு சுட்டுப்பிடுமா? நல்லா கேட்டுங்க. நடுவரில் மாமா மேல அவ்வளவு பாசம் எங்க வீட்டுக்காரர் மேல. ஆமா, அன்புனா அண்ணன் அப்படி ஒரு அன்பு. நான் வீட்டுக்குள்ள வந்தாதான் எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து இன்பமே கூட வந்ததுன்னு பாட்டு பாடினாரு பாருங்க. இன்பமே பேர் வரலன்னு, இன்பமே வந்த பேர் வருது எங்க வீட்டுக்காரர். நான் வீட்டுக்குள்ள தாலி கட்டு வந்த நேரம் தாங்க அப்படி பாடினாருங்க. இன்பமே வந்த பேர் வருது இன்பமே. கடைசி வரைக்கும் மனைவி மட்டும்தான் ஒரு கவிதையில் அழகா சொல்லிருக்காரு. பாடலே சொல்லிருக்காரு பாருங்க. ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிறவாகும், அதுவே சக்தி உறவாகும் என்று கவியரசு கண்ணதாசன் அழகா கவிதையில சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், ஒரு கடமைகள்னு பாருங்க. அம்மா வந்து உயர்ந்தவங்கன்னு சொல்லலாம், ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். ஆனா மனைவி என்பது எப்படிப்பட்ட தெரியுமா? அம்மாவால செய்யக்கூடிய செய்ய முடியாததை கூட மனைவியால செய்ய முடியும் இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு கழுவி குளிப்பாட்டி உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு எல்லா பணியோட பண்ணக்கூடிய ஒருத்தவர் மனைவி மட்டும்தான். திருமணத்துக்கு பின்புதான் நல்ல வாழ்க்கை இருக்குது, திருமணத்து பின்புதான் நிரந்தரமான இன்பம் இருக்குது என்று சொல்லி நல்லத ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமையா. அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகுன்னு சொன்னாங்க,
அதில் நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், நம்முடைய தேசிய கொடியிலே காவி நிறம் இருக்கிறது நம் இந்திய தேசத்திற்காக ரத்தம் சிந்தியது, வெண்மை நிறம் இருக்கிறது நம் இந்திய தேசம் எப்பொழுதும் அமைதியே விரும்பக்கூடியது, அதற்கு அடுத்தபடியாக பசுமை நிறம் இருக்கிறது நம் இந்திய தேசம் இயற்கை வளம் கொடுத்த நாடு, அதனால்தான் இயற்கை வளத்தை பார்த்து வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேய நாய் நம் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தினான். என் பாசத்திற்குரிய பெரியோர்களே, நம் தேசிய கொடியிலே அசோக சக்கரம் வீற்றிருக்கிறது, அந்த அசோக சக்கரம் எப்படிப்பட்ட சக்கரம் தெரியுமா? நம் இந்திய தேசிய விடுதலைக்காக கப்பலோட்டிய தமிழன் மாடு இழுக்கக்கூடிய செக்கை, ஆங்கிலேய நாய்கள் மாடு இழுக்கக்கூடிய செக்கை அவன் கழுத்திலே கட்டி அந்த நாய்கள் சாட்டையால் அடிக்கிற பொழுது அந்த செக்கை இழுத்து வட்டம் அடித்தானே, அந்த வட்டம் தான் இன்றைக்கு அசோக சக்கரமாக வீற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம் தேசிய கொடியை, நம் தேசிய கொடியை இழுக்கிற பொழுது பூக்கள் உதிர்கிறதே, அந்த பூக்கள் எப்படிப்பட்ட பூக்கள் தெரியுமா? நம் இந்திய தேசிய விடுதலைக்காக நம் இந்திய இளைஞர்கள் ஆங்கிலேயரிடத்திலே நேருக்கு நேர் நின்று வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என்று வீர முழக்கமிட்ட பொழுது ஆங்கிலேய நாய்கள் துப்பாக்கியை எடுத்து மடமடன்னு சுட்டு தள்ளாண்டா. நம் இந்திய இளைஞர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் அல்லவா, வீர மரணம் அடைந்தார்கள் அல்லவா. அவன் மனைவிமார்கள் எல்லாம் ஐயோ ஐயோ, தன் கணவன் இறந்து விட்டானே என்று தன் கூந்தலிலே வைத்திருக்கக்கூடிய பூக்களை இழந்தார்களே, அந்த பூக்கள் தான் இன்றைக்கு தேசிய கொடியிலே இருந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து போட்டாண்டா என் ஆள் பாட்டு, மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழ்வும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, பண்பின்பு பெற நாக்கி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். அடுத்த வீட்டில் பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அடுத்த வீட்டில் பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஒட்டி வந்து அணைப்பவன் மனிதனா, அணைப்பவன் மனிதனா, நினைப்பவன் மனிதனா, அணைப்பவன் எவனானா அவனே மனிதன். மனிதன் மனிதன் போட்டனே, நம் இந்திய தேசிய விடுதலைக்காக போராடிய கணவனுக்கு பின்னால் இருப்பது மனைவிதான் என்ற அற்புதமான செய்தியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும் கவிஞர் சண்முக பிச்சைப்பிள்ளை, கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர். இல்லை, மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்புதான் சொல்ல வர்றாரு,